ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு இயல் 9ல் உள்ள ஒரு கவிதை பிழை தான் பார்க்க போகிறோம். குறுந்தொகை. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா, பாலை பாடிய பெருங்கொடுங்கோ. இதை வந்து நான் ஷார்ட்கட் வந்து அப்புறமா சொல்கிறேன். நுழைமுள்ள இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் பார்த்துடலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, கணியன் பூங்குன்றனர். எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு. சரியா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ் வந்திருக்குது அப்படின்னா, நம்ம என்ன படித்தோம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம், குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூல். சரி, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒத்த பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதோட சிறப்பு கருதி தான் அதுக்கு முன்னாடி உள்ள அடைமொழியை வைக்காங்க. அதனால் இது வந்து ஒரு அக இலக்கியமாக இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல குறுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா, தலைவனை பிரிந்த தலைவியின் துயரை துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்த ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. ஃபஸ்ட்டு நம்ம எட்டு தொகை நூல்கள்னால் என்ன, பத்து பாட்டு நூல்கள்னால் என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள், ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தால் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும். இந்த பதினெட்டு நூல்கள் தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள். இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. அதாவது நம்ம நுழைமுள்ள என்ன பார்த்தோம் அப்படின்னா, குறுந்தொகை வந்து ஒரு அக இலக்கிய நூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டவை. அதாவது இந்த பாடல்கள் வந்து மினிமம் 4 லைன் இருக்கும், மேக்சிமம் 8 லைன் இருக்கும். சரியா, 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். இந்நூல் எப்போ ஃபஸ்ட்டு பதிப்பித்தாங்க அப்படின்னா, 1915 பதிப்பித்தாங்க. யார் அப்படின்னா, சௌரி பெருமாள். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37வது பாடலாகும். இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இவர் சேரமரபைச் சார்ந்தவர். கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்பெற்றார். ஒரு சின்ன ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தலைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 15 வயசில் ஒரு சௌரி முடி வாங்குறாங்க. அதை வந்து அப்போ யூஸ் பண்ணாமல் 37 வயசில் முடி கொட்டினதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் 401 ரூபா மொய் செஞ்சுட்டு பாலை குடிச்சிட்டு சேரில் உட்காந்துடுறாங்க. சரியா, சேரில் உட்காந்து எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது, அதாவது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத களி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதாவது நமக்கு பாடமாக வந்திருக்கிற தலைவி வந்து 15 வயசில் ஒரு சௌரி முடி வாங்குறாங்க. அதை அப்போ யூஸ் பண்ணாமல் 37 வயசில் முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, பால் காய்ச்சிற வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு 401 ரூபா மொய் செஞ்சுட்டு அங்கே உள்ள பாலை குடிச்சிட்டு சேரில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதான் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 ரூபா மொய் செஞ்சாங்க இல்லையா. மொத்தம் 401 பாடல்கள் இருக்குது, கடவுள் வாழ்த்து நீங்களாக. சரியா, அதுக்கப்புறம் 15 வயசில் வந்து சௌரி முடி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் நூலை பதிப்பித்தார். அதுக்கப்புறமா நமக்கு தந்திருக்கிறது வந்து 37வது பாடல். சரியா, 37 வயசில் தான் அதை தலையில் வச்சுக்கிட்டாங்க. அதனால் 37வது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே போனாங்க அப்படின்னா, பாலகாச்சி வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னேன்ல. இந்த பாடல் வந்து அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா, பாலை பாடிய பெருங்கடுகோ. இவர் வந்து சேரமரபை சார்ந்தவர். அவங்க சேரில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் சேரமரபை சார்ந்தவர். சேரில் உட்காந்து பேசி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக தான் கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் இவர் பாலை பாடிய பெருங்கொடுங்கோ அப்படின்னு அழைக்கப்படுறார். சரியா, அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். கலை ஈய, அதாவது ஈன்னு வந்துட்டாலே அது சொல்லிசை அளபடை தான். பெருங்கை மென்சினை பண்புத்தொகைகள். பொழிக்கும், அதாவது ஒரு வேலையை செய்கிறது. சரியா, பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும், அதாவது ஒரு செயலைத்தானே குறிக்கும், அதனால் செய்யும் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி 6ஆம் வேற்றுமை தொகை, அதாவது இது பிடியினது பசி அப்படின்னு வரணும். சரியா, இதில் 6ஆம் வேற்றுமை உருவானால் அது வந்து மறைந்து வந்திருக்கிறதால இது 6ஆம் வேற்றுமை தொகை. அன்பின பலவின்பால் அக்ரினை வினைமுற்று, ஓகேவா? அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம். உடையர், உடை வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு உள்ள பகுதி கட்டளையாக தான் வரும். உடை பகுதி ஈ வந்துட்டால் சந்தி, இது வந்து உடம்படுமை. அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் பொழிக்கும், பொலி வந்து பகுதி, இக்கு சந்தி. பொலிக்கும் அப்படின்னா இனிமே நடக்கிறத சொல்கிறாங்க, அதனால் இது எதிர்கால இடைநிலை. உம் வந்து வினைமுற்று விகுதி, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நசை அப்படின்னா விருப்பம், நல்கள் அப்படின்னா வழங்குதல், பிடி பெண் யானை, வேளம் ஆண் யானை, யா
யா அப்படின்னா ஒரு வகை மரம், அதாவது பாலை நிலத்தில் வளர்றது. பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும், ஆறு வழி. ஓகேவா, அடுத்து பாட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த பாட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு தலைவன் பொருள் தேடுறதுக்காக வெளியே போயிருக்காரு. அவர் போய் ரொம்ப நாள் ஆகியும் வரலை அப்படின்னு தலைவி அவர் வருகைக்காக ஏங்கிட்டிருக்காங்க. அவங்க தோழி வந்து ஆறுதல் படுத்துறது தான் நமக்கு இங்கே பாட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதில் திணை வந்து பாலை திணை, அதாவது பாலையில் நடக்கிறது தான் பற்றி இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது பாலை திணை. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாலை பாடிய பெருங்கொடுங்கோ இல்லையா. துறை வந்து தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவது, அதாவது தலைவன் வந்து சீக்கிரமாக வந்துடுவாரு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறது தான் இங்கே துறையாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வாங்க பாட்டு பார்க்கலாம். நசை பெரிதும் உடையவர், அதாவது வருத்தப்பட்டுருக்க தலைவிட்ட தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் கணவர் வந்து உன் மீது நிறைய விருப்பம் கொண்டவர், நல்களும் நல்குவார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒன்று திரும்பி வந்து நிறைய அன்பு கொடுப்பாரு, நல்குவார் அப்படின்னா வழங்குவார், அதான் நிறைய அன்பு வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடி பசி கலை ஈய பெருங்கை வேலம் மென்சினை யா அம் பொழிக்கும், அதாவது பிடி அப்படின்னா பெண் யானை, வேலம் அப்படின்னா யான் யானை இல்லையா. இந்த பெண் யானையோட பசியை போக்குறதுக்காக இந்த ஆண் யானை தன்னோட பலமான கையை வச்சு யா அம் பொழிக்கும் அப்படின்னா, இந்த யா அப்படின்றது பாலை நிலத்தில் வளர்கிற ஒரு மரம் இல்லையா, அந்த மரத்தில் உள்ள பட்டையை உரிச்சு அதில் உள்ள தண்ணியை எடுத்து பெண் யானைக்கு வந்து கொடுக்கும். அன்பின தோழி அவர் செஞ்ச ஆறே, அதாவது ஆறே அப்படின்னா ஆறு அப்படின்னா வழி இல்லையா, அதாவது அவர் போகிற வழியில் இந்த காட்சியை அவர் பார்ப்பார். இதை பார்க்கையில் உன்னோட ஞாபகம் தான் அவருக்கு வரும் அப்படின்னு இந்த தோழி சொல்லி அவங்கள வந்து ஆறுதல் கூறுறாங்க. ஓகேவா, அதுதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா, இப்பாடலில் இறைச்சி அமைந்துள்ளது. இறைச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் யானை வந்து பெண் யானைக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த யாம் மரத்தில் உள்ள பட்டையை உரித்து அதிலிருந்து நீரை எடுத்து தானே தருது. அப்போ ஒரு உள்ளே இருக்கிறத என்ன சொல்லுவோம், சதை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இங்கே வந்து அது என்ன, இறைச்சி அப்படின்னு பொருள்படுது. அதாவது இந்த இலக்கியத்தில் இறைச்சி இது தான் அப்படின்னு குறிப்பிடாமல் சொல்லுவாங்க, அதுதான் வந்து நம்ம இலக்கியத்தில் இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது சொல்லாமல் சொல்லுவாங்க இறைச்சி அப்படின்னு இலக்கியத்தில். ஓகே, நம்ம குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் சேர்ந்து வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.